ஹாய் கைஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரெக்டாக நம்ம டாபிக் உள்ளே வந்துடலாம், சுற்றி வளைக்காமல், சரிங்களா? இப்போது கண்ட்ரிஸ் பாருங்கள். ஏன் இன்றைக்கி இடத்தோடனே கண்ட்ரிஸ் காட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோடய சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஆகிடுச்சு. லோனா யூஆர்எல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே வந்து சுத்தமாக 3% வந்துடுச்சு. எப்படின்னா, கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய சைட்டுடைய ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். யூஆர்எல் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இம்ப்ரெஷன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதில் கூகுள் சர்ச் கன்சோலில் போய் நான் செக் பண்ணி பார்த்ததில் கரெக்ட், அதாவது 27, அதாவது போன மந்த்து 27 இருந்து இன்னைக்கு டேட் வரையிலுமே ஆவரேஜாக ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஆகிடுச்சு நண்பா. அதாவது எப்படி சொல்லுது, 3% வந்துருக்கு. 3%ன்னும்போது யூஆர்எல் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. அப்படி பண்ணால் யூஆர்எல் கரெக்டாக 90%, 80%க்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நமக்கான எப்படி சொல்லுது, ஒரு கிளிக்ஸ் நடந்தாலோ அல்லது பேஜ் கரெக்டாக வந்தால் தான், அதாவது அந்த அந்த யூஆர்எலுக்கு பர்டிகுலராக ஆடு கிளிக் நடக்குதோ அல்லது ஆடு கிளிக்கும் நடக்காமல் அந்த யூஆர்எல் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு பேஜ் வந்து கவுண்டிங் ஆகும், சரிங்களா? எப்பயுமே நமக்கு வந்து 1000+ மேற்பட்ட விசிட்டர் வந்து உள்ளே வருவாங்க நம்ம சைட்டுக்கு. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்களா, வெறும் 715 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 44 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இந்தியாவில் மட்டும், சரிங்களா? வந்திருக்கிற டாலர் பாருங்கள், வெறும் 0.77 சென்ஸ் தான் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? டைம் பாருங்கள், 11:42 PM. இன்றைக்கி சீக்கிரமாகவே எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ சீக்கிரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், சரிங்களா? சரி, தென் ஸ்ரீலங்காவிலேருந்து பாருங்கள், 00 சென்ஸ், $1 கூட வரலை, பட் பேஜு மட்டும் 15 பேஜு, 0 ஆடுகளுக்கு, சரிங்களா? தென் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, 5 பேஜு மட்டும் நடந்திருக்கு, 0 ஆடுகளுக்கு, 1 சென்ஸும் கிடைக்கல. தென் குவைத் யூனியன் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்கள், 2 பேஜு, 2 பேஜு, 1 சென்ஸ் கூட கிடைக்கல, ஓகேங்களா? இது ஏன் இந்த இடத்த சொல்ல வரேன்னா, மறுபடியும் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, சைடு லோவாக ஆகிடுச்சு. இப்போ எஸ்டர்டே ரிப்போர்ட்டை வச்சு காட்டுற பாருங்கள். இப்போ எஸ்டர்டே ரிப்போர்ட் உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதாவது நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் யூனியன் ஸ்டேட்ஸ்லேருந்து 14 பேஜு தென் 10 ஆடுகளுக்கு நடந்தது. வந்திருக்க ரெவன்யூ இவ்வளோனா $18.3. தென் இந்தியா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 812 பேஜு தென் 57 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. வந்திருக்க ரெவன்யூ இல்லைனா $1.6, சரிங்களா? தென் யூனிஸ்டெட்ஸ் இன்னும் அதர் கண்ட்ரியில் கீழே பாருங்கள், 5 பேஜு, 4 பேஜு தென் 10, சரிங்களா? ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆடுகளுக்கு தென் 2, 1. வந்திருக்க ரெவன்யூ பாருங்கள், 24 சென்ஸ், 24 சென்ஸ் தென் 18 சென்ஸ், 0. எல்லாமே 0 தான் வந்து, $1 கம்மியாக, சரிங்களா? சரி, பர்டிகுலராக இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்க. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே புரியும், ஓகேங்களா? ஆக்சுவலி நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கா நான் தெரியல, கிளிக் பண்ணேன் பட் ரிசல்ட் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முக்கியமாக மெயின் உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இது நம்ம இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 3 மந்த்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம ஆட்சன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? கம்ப்ளீட்டடாக 3 மந்த்தாக நம்ம ஃபுல் ஃபுட்டேஜுமே உங்களுக்கு கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரிப்போர்ட் வந்துடுச்சு பாருங்கள், யூனிட் சர்ச்சில் பாருங்கள், $40.99 வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் கிடச்சிருக்கு. 75 பேஜு ஆடுகளுக்கு, 33 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து பாருங்கள், 6530 பேர் வந்து சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 367 ஆடுகளுக்கு இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு, சரிங்களா? அதில் வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, $8.88 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர், தென் ஸ்பெயின், குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா, சிங்கப்பூர் வந்து 94 பேஜு, 10 ஆடுகளுக்கு, 10 ஆடுகளுக்கு $3.99 வந்து கிடச்சிருக்கு. ஸ்பெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா 9 பேஜு, 8 ஆடுகளுக்கு, $1.42. தென் குவைத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா 45 பேஜு, 3 ஆடுகளுக்கு, 0.96 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம 3 மந்த்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் எத்தனை பேர் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, பட் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெப்சைட் பொறுத்த வரைக்கும் யூனிட் சர்ச்சிலிருந்து பேஜ் கொஞ்சமாக வந்தாலுமே ரெவன்யூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ரீசன் என்னென்னா, நான் யூனிட் சர்ச்சை டார்கெட் பண்ணி போஸ்ட்டு போட்டுட்ருக்கிறேன், சரிங்களா? அதாவது 1 வீக் டவுன்லோடு கேட்டகரியில் போடுவோன்னா, இன்னொரு வீக் வந்து இந்தமாரி லாயரு, இன்சூரன்ஸ் அந்தமாரி சம் கேட்டகரியில் ஐசிபிசி கீவேர்ட்ஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், சரிங்களா? இப்போது எனக்கு இப்போ 1000 பேர் வர வேண்டிய இடத்த உங்களுக்கு எப்படி $1, $2 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்,
ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அநியாயம் நண்பா, ஆட்சன்ஸ் வந்து கரெக்டான அப்கிரேடே இல்லை. ஏன் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஃபுல்லாகவே பக்கு தான் போயிட்டுருக்குது, கரெக்டான டேட்டாவே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. இப்போ பாருங்கள், பேஜ் வந்து பாருங்கள் 778 காட்டுது இதில். ஆனால் இப்போது இதை டுடேவுக்கு வச்சுருக்கேன் கண்டென்ட்ஸில், அதில் ஒரு லோட் ஆகிட்டோம் சரிங்களா. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் மாற்றி காட்டுறேன் சரிங்களா. இப்போது 778 பேருக்கு இந்தியா இப்போ பர்டிகுலராக ஆடுகளுக்கு எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது வந்திருக்குன்னு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது இங்கே வந்தது கரெக்டாக இந்த பேஜில் அப்டேட் ஆக மாட்டேங்குது. அதுவே நம்ம வேற்ற சைட்டில் போயிட்டு ப்ளகின்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிள் ஜெட் பேக்கு, கூகுள் சைட் கிட்டு, அந்தமாரி சம் ப்ளகின்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எதுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சஸ் ஆகுது ஓகேங்களா. இப்போ உங்கள் பாருங்கள், இந்தியாவிலேருந்து 715 பேஜ் காட்டுது, அதில் பாருங்கள். இப்போ கீழே பாருங்கள், ஸ்ரீலங்காவில் வந்து 12 பேஜோ சரிங்களா. நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், 778 இதுக்கு இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பேஜ் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன், அதனால் எதுனா ஆயிருக்குமோன்னு தெரியல. இப்போ அப்டேட் ஆகிருக்கு, பட் கரெக்டான டேட்டாவே இல்லை ஓகேங்களா. ஏன்னா ஃபுல்லாகவே இஷ்யூஸ் போயிட்டுருக்கணும்பா. கரெக்டாக 1 ஹவர் ஒரு ஹவரில் 2 ஹவருக்கு 1 டைம் அப்டேட் ஆகிற மாதிரி இருந்தது சரிங்களா. கரெக்டாக 12 மணி ஆன உடனே உங்களுக்கு நான் கரெக்டான டேட்டா மோஸ்ட்லி கிடச்சிரும். 12 மணி வரைக்கும் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போகும் ஓகேங்களா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்போது நம்ம டாபிக் உள்ள டேரெக்டாக வந்துடலாம். இப்போது டுடே டாலர் பாருங்கள், 0.77 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது டாலர் கிடையாது, 0.77 சென்ட்ஸு, 50 சென்ட்ஸுக்கு சம்டைம் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டா. ஆனால் நேற்றுக்கு பாருங்கள், $19.81 வந்து கிடச்சிருக்கு. இப்படி தான், அதாவது ஒரு நாள் சைடு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஒரு நாள் சைடு கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது வந்து நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் சரிங்களா. என் சைடு இப்படி தான் ஒர்க் பண்ணதுன்னா உங்களுக்கும் இப்படி நடக்கலாம். ஒரு நாள் சடனாக ரெவன்யூ வரும், ஒரு நாள் வராமையும் போகலாம். இது வந்து என் சைட்டுக்கு இது காமனாக தான் இருக்கும், இது புரிஞ்சுக்குங்க. இது உங்கள் சைட்டுக்கும் இது காமனாக தான் இருக்கும், புரியுதுங்களா. அதாவது ஒரு நாளுக்கு நல்லா வரும், ஒரு $5 வருது, அப்போ 2வது நாள் பார்த்தாச்சுன்னா $1 வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா ஒர்க் பண்ணலாமா வேணாவா அப்படின்றவங்களுக்கு, அதாவது வரும், அது எப்படி வரும்னு நம்மளால் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. ஏன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ரொம்பவே லோவாக இருக்குது என்று பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் 778 பேஜுக்கு 44 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இந்த 44ன்றது ஆடுகளுக்கு நடந்ததால் வந்திருக்க ரெவன்யூ தான் 0.77 சென்ட்ஸ் சரிங்களா. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், அதாவது பேஜ் ஆர்பிஎம் வந்து $1 கூட இல்லை, 0.99 சென்ட்ஸ் வந்து பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. தென் சிபிசி பாருங்கள், 0.02 சென்ட்ஸு, அதாவது ஒரு ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 2 சென்ட்ஸ் கிடைக்கும். அப்படின்னா எப்படி சொல்லுது, அதாவது பேஜ் ஆர்பிஎம் அட்லீஸ்ட் ஒரு 5-6 இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து சம் ரெவன்யூ வந்து ஓரளவு, அதாவது பேஜ் ஆர்பிஎம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக சிபிசி வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணோம். அதை விட்டுட்டு நம்ம பேஜ் ஆர்பிஎம்மே அநியாயத்துக்கு சுத்தம் மோசம்னு நம்போது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை சரிங்களா. தென் நம்ம போட்ட போஸ்ட் வந்து குவாலிட்டி எப்படி சொல்லுது, நான் வந்து லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுறதால என்னவோ தெரியல, இப்போதைக்கு ரொம்பவே லோவாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. சரி, அடுத்ததா, இப்போ 778 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 778 பேர் எவ்வளோ நேரங்க எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே இருந்தாங்களோ அதை பொறுத்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் காட்டும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 2210 இம்ப்ரெஷன் வந்து காட்டுது இப்போதைக்கு சரிங்களா. இது வந்து கரெக்டாக இப்போ வந்து 11:59 ஆகுது, இன்னும் 10 மினிட்ஸில் வந்து நாளைக்கு வந்துடும் ஓகேங்களா. இப்போ அந்த 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னா வீடியோ பாருங்க. ஆக்சுவலாக 10 மினிட்ஸ்ன்றது அதிகம் தான் பண்ண, அதாவது அவ்வளோ டைம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண, அதாவது ஷார்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. சரி, இப்போது 2210 இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு காசு வந்திருக்குமா, இல்லை பேஜ் 778 பேஜ் வந்திருக்கா, இல்லை இதுக்கு காசு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்க, எப்படி பேஜ் இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வந்துடும், பேஜ் வியூஸ் வந்தாலே காசு வந்துடும். இப்படி இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் கூட 100 டைம் போயிட்டு பசங்களை வச்சோ தென் ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்தால் காசு வந்துடும். அப்படிலாம் பிகினர்ஸ் வந்து எங்கிட்ட பல பேர் டெலகிராமில் வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் அமௌண்ட் வரும், ரெவன்யூ வரும் ஓகேங்களா. இல்லைனா 1 சென்ட்ஸ் கூட கிடைக்காது, புரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படின்னா, இப்போ யூடியூப் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு போது கம்பல்சரி ஆடு கொடுத்துருவாங்க. அது வந்து எப்படி நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த 5 செகண்ட்ஸ் அடுத்து வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது. அதனால் அந்த 5 செகண்ட்ஸ்க்கே நமக்கு வந்து ரெவன்யூ கிடச்சிடும் யூடியூப்பில். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது,
100,000 பேர் உள்ளே வந்தாலுமே அந்த 100,000 பேருக்குமே ஆடு காட்டுவாங்க, அதனால நமக்கு ரெவன்யூ கிடைக்காது, இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ எதுக்கு ப்ரூ வெப்சைட்டில் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா, வெப்சைட்டில் அந்த விளம்பரம் வருது இல்லையா, அந்த விளம்பரத்தில் ஆடு கிளிக் நடக்குது இல்லையா, அதுக்கு தான் அமௌண்ட் வருமா தவிர பேஜ் வியூக்கும் சரி இம்ப்ரெஷனுக்கும் சரி ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ 1,000 பேர் 2,000 பேர் வந்தாலே போதிக்கும் நம்ம சைட்டுக்கு வந்து நல்ல ரெவன்யூ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஏன்னா வீடியோ வந்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓட்டி 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு புரியாமையே போயிடுது கடைசி வரைக்கும் சரிங்களா. அதனால பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, தென் $1-$2 நீங்கள் வேட்பர் சைட் வச்சு அதில் பிளாக சைட் எதுலேயோ ஒன்றுல ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது புரிஞ்சுக்குங்க, உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் நம்பர் ஒன், அந்த டிராஃபிக் வரக்கூடிய டிராஃபிக்கில் எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குதுன்னு பார்த்து தான் நமக்கு அதுக்கான ரெவன்யூ கிடைக்குமா தவிர, அதை விட்டுட்டு இப்போ 5,000 பேர் வராங்க பட் எனக்கு ஆடு கிளிக் ஒரு 2-3 தான் நடக்குது அதுக்கெலாம் டாலர் வருமானா, கண்டிப்பாக வரும். ஆனால் அது யூனிக்காக இருக்கணும், எப்படி யூனிக்காக இருந்து தென் யூனிஸ்டர்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னா ஒரு ஆடு கிளிக்கு மேக்ஸிமம் $480 கிடைக்கும், $500 கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா இப்போ $480 கிடைக்குதுன்ற இல்லையா, அது வந்து ஏன்னா என் சைட்டுக்கு அப்படி கிடச்சிருக்கு ஒரே அடுக்கலுக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா. சரி இப்போது டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போது பேஜ் சிடிஆர் பாருங்கள், 5.66% இருக்குது சரிங்களா. அதாவது என்ன தான் பேஜ் யூஸ் கம்மியாக இருந்தாலும், என்ன தான் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசியும் கம்மியாக இருந்தாலுமே சிடிஆர் பார்த்தீங்களா வேறு லெவலில் மெயின்டைனிங் ஆகுது. ஏன்னா 5.66 இது வந்து ஆல்லிமிட் நம்ம சைடு விழுறதுக்கு வந்து இதுதான், இந்த சிடிஆர் வந்து எப்பவுமே 10 மேலே போகாத போல் பார்த்துக்கணும். ஏன்னா ரீசன் என்னன்னா சிடிஆர் எப்பவுமே 10 மேலே இருக்குது அப்படின்னா ஆட் லிமிட் எப்போ வேணால் கொடுப்பாங்க, தென் ஆட்ஸன்ஸ் எப்போ வேணால் டிசபிளும் ஆகலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிஆர் வந்து 10 மெயின்டைனிங் பண்ணுங்கள் ஓகேங்களா. ப்ரோ எனக்கு சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, கொஞ்சம் ஏன்னா ட்ரிக்ஸு சொல்லுங்கள் அப்படின்றவனுக்கு. இப்போ 250 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம் சரிங்களா. அப்படி 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னும் போது உங்களுக்கு சிடிஆர் எப்படி தெரியுமா மெயின்டைனிங் ஆகும், 0.08% மெயின்டைனிங் ஆகும் சரிங்களா. என்ன ப்ரோ நீங்கள் ஏதோ சும்மா தோராயத்துக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், நண்பா இது நான் தோராயமெல்லாம் சொல்ல கிடையாது, கூகுள் ப்ரைவசி பாலிசி அஃபிஷியலாக அவங்களுடைய பாலிசி பேஜ்லேயே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை பற்றி பேஜ் சிடிஆர் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜே வரும், அந்த பேஜில் போய் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான டாக்குமெண்ட் கிடைக்கும் சரிங்களா. அப்போது அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு நடந்தால் 0.8% நமக்கு சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும் ஓகேங்களா. ஆனால் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது என்னென்னா 100 ஆடுகளுக்கு நடக்கலாம் சரிங்களா. அந்தமாரி 1,000 ஒரு மேக்ஸிமம் 50-70 ஆடுகளுக்கு தாராளமாக நடக்கலாம். அப்படி நடக்குதுன்னா உங்களுக்கு சிடிஆர் வந்து 5-6-7 இப்படி தான் மெயின்டைனிங் ஆகும், ஆனால் 10 போய் டச்சே ஆகாது புரியுதுங்களா. அப்போ அதாவது 5-6 இப்படியே மெயின்டைனிங் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு லாஸ்ட்டு 3 டேட்டா எடுத்து பார்த்தாலுமே அப்படியே மெயின்டைனிங் ஆகுதுன்னா உங்கள் சைட் வந்து எப்பவுமே ஆட் லிமிட்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் இப்படி பாட்டு எடுத்துகிட்டு போகும். ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறது, ஆட் லிமிட் விழும் ரிமூவ் ஆகும் டக்குன்னு விழும், விழும் ரிமூவ் ஆகும் டக்குனு விழுவோம். அதில் என்ன ரீசன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டு பில்ட் பண்ண அந்த 1 மந்த் வந்து எப்படியாச்சும் டிராஃபிக் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வைப்பீங்க. ஷேர் பண்ணிவிட்டு அது நீங்களே வாங்கியும் பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தே தான் அவனு ஃபோன் பண்ணி கூட திட்டுவீங்க நீங்களாம் ஓகேங்களா. அதான் நீங்களுன்றதில் ஸ்டார்டிங் நானே கூட அப்படி பண்ணியிருந்தேன் சரிங்களா. பட்டு அப்படி நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு 20-30 பேர் டைலிங் கொடுத்துட்டு அப்புறம் 1-2 மாதம் என்ன பண்ணுவீங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் வெப்சைட் சைடு ஒரு பில் பண்ணி அதில் தெரிஞ்சோ தெரியாமல் அதையும் நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்ரூவல் வாங்கிட்டு $1-$2 வந்திருக்கும். அந்த டைமில் நல்லா ஷேர் பண்ணி ஓரளவுக்கு சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர் ஏன் 100 பேர் இந்த அளவுக்கு நீங்கள் வர வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 மாதம் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ரெவன்யூவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க. அப்படி ஃப்ரீயாக விடும் போது என்ன ஆகுனா ரெகுலராக அந்த ஃபாலோவர்ஸ் உள்ளே வராத போதும் போது டக்குன்னு வந்து அவங்க வாட்ச் பண்ணும். ஏ வந்து ஒரு 1 மந்த் பார்த்துட்டு அப்படி சடனாக நீங்கள் எதுனா அந்தமாரி டக்குன்னு ஒரு இல்லை நான் சைடு வந்து பழையபடியே நான் எடுத்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா டக்குன்னு ஏ வந்து ஆட் லிமிட் கொடுத்துரும். இந்தமாரி அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரியே பண்ண முடியாது ஓகேங்களா. ஆட் லிமிட் விழுந்தாலுமே அந்த டிராஃபிக் நீங்கள் தொடர்ந்து 1 வீக் கொடுத்தா மட்டும்தான் ஆட் லிமிட் ரிமூவ் ஆகும் சரிங்களா. அதனால் புரிஞ்சுக்குங்க, சம்டைம் நீங்கள் சோசியல் மீடியா டிராஃபிக் எதிர்பார்க்குறீங்கன்னும் போது இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆர்கானிக்காக வர்றது ரொம்ப பெஸ்ட்டு, சோஷியல் மீடியாவில் வர்றது உங்களால் தொடர்ந்து என்றைக்குமே கொடுக்க முடியுமா, தென் லாஸ்ட் ஒரு 6 மந்த் டேட்டாத்தை பார்த்தா கூட அவ்வளோ டிராஃபிக் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. தேவையில்லாமல் நீங்கள் சோசியல் மீடியா எதுவும் ரெஃபர் பண்ணாமல், அதாவது ரெஃபர் பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. சரி
இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற டாலர் என்ன 77 சென்ட்ஸ், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இல்லை பண்ணலாம் கண்டிப்பாக, எப்படி சொல்கிறது 50 சென்ட்ஸ்னா கூட ஓகே, ஒரு 40 ரூபா இருக்குது, அந்த 40 ரூபா வச்சு என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒன்று பண்ணலாம் நண்பா, வர்றதும் லாபம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா. சரி, இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக் நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாத நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் பெய்டு சர்வீஸாக. ஒரு வெப்சைட் வந்து டொமைனு, ஹோஸ்டிங்கு, கண்டென்ட் ரேட்டிங் எல்லாமே நம்மளோடது, எல்லாத்தையும் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். அது போக இல்லை ப்ரோ, நான் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிக்கிறேன், எனக்கு கண்டென்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மல்டிபிள் கீவேர்ட்ஸில், ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், லோ சிபிசி கீவேர்ட்ஸ்லையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட்டு 130, அதாவது 130 ரூபா சரிங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன் சரிங்களா. 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க. எப்படி எனி டவுட்ஸ் கேளுங்க, மெசேஜ் மட்டும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன் சரிங்களா. அது போக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது சரிங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 250 ஒரு பேக்கேஜ் இருக்குது, தென் 500 ஒரு பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இது எதுவுமே வந்து நீங்கள் வாங்குங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட் கம்பல் ஓகேங்களா. நான் கம்பல் பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லையா ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா சம் நீங்கள் ஜேர்னியாக லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்குங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சரி, இப்போது லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $59.77. நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா இந்த லாஸ்ட்டு 7 டேஸோட ரிப்போர்ட்டு நீங்கள் எப்பவுமே கணக்கு வச்சுக்கூடாது. ரீசன் என்னென்னா இப்போது நம்ம 1ஆம் தேதி கரெக்டாக வீடியோ போட்டிருக்கோம்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் கரெக்டாக நைட்டு அந்த 12, 12, 1, 5 இந்த மாதிரி டைமில் வீடியோ எடுத்திருப்பேன். அப்போ டுடே அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இல்லை கரெக்டாக பேலன்ஸ் வந்து மாறி இருக்கும், அது பேலன்ஸில் இருக்குது இல்லையா. அப்போ ஆனால் அதாவது பேலன்ஸில் இருக்காது, திஸ் மந்த்லேயும் இருக்காது, ஏன்னா பேலன்ஸ் வந்து மறுநாள் 1ஆம் தேதி 7 அதாவது 1ஆம் தேதி காலையில் சாரி ஈவினிங் நைட்டு 7 மணியில் தான் பேலன்ஸ் வந்து காட்டும். ஆனால் நைட்டு வந்து இந்த திஸ் மந்தில் இது டுடே இதெல்லாமே 00 இந்த எஸ்டர்டேவும் அதாவது எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸ்லேயும் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் அப்படியே இருக்கும், ஜீரோவே ஆகாது. அதனால் இந்த லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட் மட்டும் எப்பயுமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா அது போன மந்தோடைய டேட்டாவும் எடுத்து காட்டும் புரியுதுங்களா. தென் ப்ரோ இந்த ரெவன்யூவில் எந்த சைட்டில் இருந்து வருது உங்களுக்கு அது காட்டுங்க ப்ரோ, நாங்கள் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கீழே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய எல்லா சைட்டுமே நான் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் போய் சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். தென் என்னோடய சைட்டோட நேம் வந்து MrFool.com, உங்களுக்கு சைட்டை நான் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் சரிங்களா. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11:58 ஆகுது, 103 மினிட்ஸில் வந்து 12 மணி ஆகிடும், 12:01 இந்தமாரி டைமில் நமக்கு ஃபுல் டேட்டா கிடச்சிரும் ஓகேங்களா. ஃபுல் டேட்டானா இப்போ 778 பேஜ் வச்சுருக்கு இல்லையா, அது கரெக்டாக எவ்வளோ ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இப்போது இந்த கடைசி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அப்டேட் ஆகிடும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். தென் நெட்ஒர்க் இஷ்யூஸ் ரொம்ப இருக்கும் போல் என் சைட்டு, அதனால் எதை கொடுத்தாலும் வரமாட்டேங்குது தற்சமயத்துக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்கங்க, MrFool.com இந்த வெப்சைட்டில் இருந்து தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ வந்துட்டுருக்குது ஓகேங்களா. கீழே இருக்கிறது வந்து சப்டொமைன், இப்போது இதில் பாருங்கள் நான் எவ்வளோ ஆடு வச்சுருக்கிறேன், தென் எந்தெந்த ஆடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். இது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் டீட்டெயில், இந்த கிராஃப்லாம் பார்த்து நம்ம ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஆடு வச்சா நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோம் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். தென் பர்டிகுலர் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர்ஸ் வந்துருக்குது A to Z உங்களுக்கு எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும் சரிங்களா. இது யாரும் காட்ட மாட்டாங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் இது அது போக இந்த மாதம் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா 2 டேஸில் $20.58 வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. அது போக பேலன்ஸில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ டாலர் இருக்குன்னா அது வந்து இந்த மாதம் 25 அதாவது 21ஆம் தேதி நம்ம பேங்க்குக்கு அனுப்புவாங்க, 21லேருந்து கரெக்டாக இந்த 25 இந்த லா ஒரு 5 டேஸுக்குள்ளே அதாவது 21, 22, 23 அல்லது 25ஆம் தேதிக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ பேலன்ஸில் பாருங்கள் $200.95 அதாவது $201 அவரேஜ் ஓகேங்களா, 5 சென்ட்ஸ் தான் கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த மந்த் எண்டில் நமக்கு கிடச்சிரும். கடைசியாக நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணோம் இந்த ஆட்ஸன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாருங்கள் $834.28 வந்து நம்ம கடைசியாக வித்ட்ரா பண்ணோம் ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்,
ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா, சம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது சரிங்களா. நீங்கள் எதனா ஒரு 4-5 வீடியோ வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் புரியும். சம்டைம் புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்லிட்டு டெலகிராம் குரூப் போவாங்க, ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கால் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கரெக்டாக இப்போது 12 மணி ஆகுது ஓகேங்களா. 12:01 ஆனதுமே நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுற பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே மாறிடும். இப்போது டுடேவில் இருக்கக்கூடிய 0.77 சென்ட்ஸ் வந்து எஸ்டேவுக்கு மாறிடும். கீழே இருக்கிற பேஜஸ் தென் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.01 ஆகிட்டு வெறும் சிங்கிள் பேஜாக நார்மல் பேஜ் ஆகிடும் சரிங்களா. இப்போ 12:01 ஆகிடுச்சு, இப்போது நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு ஓகேங்களா. பிஎம்லேருந்து ஏஎம்கே மாறிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், அது பேஜ் ரீஃப்ரெஷ் ஆனதுமே மோஸ்ட்லி அதாவது 12:12 மணி 12:01 மாறிடும். ஒரு சில டைமில் 12:05 12:10 அதாவது 12:10 ஆனாலுமே ஒரு சில டைமில் இஷ்யூஸாக இருந்ததுன்னா மாறது கிடையாது. இப்போ என்ன பண்ணுமோ தெரியல, அது 12:01 ஆகுது, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னுடைய எப்பவுமே அதாவது 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோஸ்ட்லி நம்ம இந்த டைமிங் எனக்கு தெரியும், இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் 12:01 கண்டிப்பாக மாறிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது வந்துருட்டோம். இது வந்தவொடனே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஆக்சுவலி கொடுமை எப்படி சொல்கிறது, 97 சென்ட்ஸ் எவ்வளோ இருந்தது ஆட்டுங்குது, இப்போ 87 சென்ட்ஸ் தான் காட்டுது. அப்போ மற்ற டாலர்லாம் எங்கடா போச்சு, சரி பரவாயில்ல அது எங்கேயோ போச்சு தெரில. இப்போது எஸ்டர்டே ரிப்போர்ட் வைக்கிற பாருங்க எவ்வளோ பேஜஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் பாருங்களேன். 782 பேஜும் ஆடுகளுக்கு 46 பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், $1.12 அதாவது $1 இல்லாமல் இருந்தது பேஜ் ஆர்பிஎம் வந்ததுக்கு வந்திருக்குங்களா. சிபிசி பாருங்கள் 0.02 சென்ட்ஸ், தென் இம்ப்ரெஷன் 2240, சிடிஆர் 5.88 அதாவது 88% மெயின்டைனிங் ஆகிருக்கு சரிங்களா. தென் எல்லாமே லோ 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 லோன்னு காட்டுறது பாருங்கள் கிட்டத்தட்ட, ஏன்னா பேஜ் வந்து 1000க்கு மேலே வரும் எப்பவுமே, அதுவும் இல்லை அதாவது 117% -117 அதாவது நேற்றுக்கு இன்னைக்கு கம்பாரிசிங் ஓகேங்களா. நேற்று 800 இருந்துச்சு, இன்றைக்கி 117, அது 13% லாஸ். பேஜ் ஆர்பிஎம் அதாவது பேஜ் ஆர்பிஎம் அதனே பாருங்கள் $11.67 $11.67 இங்கே எல்லாமே இதில் மைனஸ் பண்ணி உங்களுக்கு காட்டும், தெளிவாக பார்த்துக்கலாம் நீங்கள் புரியுதுங்களா. 415 அதில் இது இதில் எல்லாமே மைனஸ் பண்ணி காட்டுறது உங்களுக்கு புரியுதா. இப்போது 117 வியூஸ் வந்து நேற்றுக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கம்மியாக இருக்குது, அதாவது 3-4 முன்னாடி இருக்குது. அதில் 12 கிளிக்கு எக்ஸ்ட்ரா வர வேண்டியது வரல, 12 கிளிக்கு மைனஸ் அப்படின்ற மாரி எல்லாமே இதில் தனித்தனியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நான் போடுறேன் புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. இந்த வீடியோவே ரொம்ப அவரேஜாக லென்த்தாக போயிட்டுருக்குது, சம் புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்லுவேன்னு புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிற டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.